எல்லாருக்கும் வணக்கம். இவங்க எத்தனைக்கு காரணம் பயப்படாதீங்க, அவ்வளோ வரிசையாக பேச போகிறாங்களா? அவங்க ஆல்ரெடி பேசிட்டாங்க, வீடியோ பார்த்தாச்சு. அதனால் அவங்கள சும்மா ஸ்டேஜில் ஏற்றி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப கடுமையான உழைப்பு போட்டாங்க, நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க, என்னையும் திட்டியிருக்காங்க பயங்கரமாக, நிறைய சண்டைகள் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி. இந்த படம் இப்போ வர்றதுக்கு காரணம் வந்து இங்கே இந்த டீமுக்கும் எனக்கும் நடந்த சண்டை தான் அந்த படத்துக்கு இப்படி வர்றதுக்கான காரணம். அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க, அவ்வளோ பேத்துக்குமே நன்றி. என்னோடய டீம் கேமராமேன் சார் மேலே கூப்பிடுறேன், ஈஸ்வர் சார். ஈஸ்வர் சார், ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் அவர்களை அன்புடன் மெடிக்கழிக்கிறோம். சந்தோஷ் நாராயண், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் வந்து சில வர முடியாத காரணம், அவர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு, வர முடியல. அவருக்கு வந்து நேரத்துக்கு நன்றி. எல்லாருமே இந்த டீம் வேலை எடிட்டர், கேமராமேன், என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவங்க நான் என்ன கேட்டனோ அதை கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் அப்போ எடுக்கப்பட்ட படம், நானும் இந்த ரெண்டு பேர் பேசிடுறேன். ஏன்னா இவங்க இருக்கும்போது நான் பேசணும் ஆசைப்பட்டேன், அதனால தான். ஒன்றும் இல்லை, நான் நிறைய பேசிட்டேன் டீமை பற்றி, எல்லாத்தையும் பற்றி வீடியோவில் பேசிட்டேன். ரஞ்சித் அண்ணா சொன்னார், டேய் பயோபிக்னு சொல்லியே ரிலீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லாரு. சொல்லாமல் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுது. மெயின் இந்த படம் வந்து தெரில, பெரிய பெருமாளை பற்றி, கர்ணனை பற்றி, மாமன்னை பற்றி நான் பேசும்போதெல்லாம் வந்து ஏதோ எனக்கு வந்து ஈஸியாக பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த படத்தில் அப்படி எனக்கு எதை என்ன பேசுறது, இந்த படத்தை எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் எங்கள் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு படம் எடுத்திருக்கேன். இந்த படத்தை நம்ம பார்க்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்து வச்சுக்கோங்க. அவ்வளோவுக்கு எனக்கு இந்த படம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு படம் எடிட் பண்ணி, ஃபஸ்ட் எடிட் பண்ணி இந்த படத்தை நான் பார்க்கும்போது, நம்ம இந்த படம் எப்படி அம்மா அப்பா பார்ப்பாங்க, எடுத்துக்க வேண்டாமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இல்லை எனக்காவது இது வந்து இல்லை அரைச்சிக்கிட்டே இருக்கும், எனக்காவது எடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த படம் தான். இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா, என்னோடய இயக்குனர் ராம் சார் தான் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது. என் பகீரன் பெருமாள், கர்ணன், மாமன்னுக்குலாம் நான் வந்து அதோடைய ஃபஸ்ட் எடிட் பார்த்துட்டுனா இப்படி ஒரு மாதிரி ஆனது கிடையாது. இந்த படத்தில் ஃபஸ்ட் எடிட் பார்த்து முடித்த உடனே நான் சினிமாவுக்கு வந்ததை விட என்னோடய பெரிய இந்த மற்ற மூணு படங்கள் நான் பார்க்கும்போது என்னோடய ட்ராவல் எனக்கு அயற்சியாக தெரியல. ஒரு எதுவும் நான் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் அந்த மாதிரி ஃபீலே வரல. ஏன்னா என்னோடய இயக்குடைய வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க, நீ அவள் கூடவே இருந்தனால ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தேன். பட் வாழை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எங்கேருந்து நம்ம எங்கே வந்துருக்கோம்ல, இது என்ன புரியல அப்படி மாதிரி கன்ஃபியூஸாக இருந்துச்சு. கண்ணெலாம் தேங்கிச்சு, அழுகு வந்துச்சு. ஒரு எடிட் பார்த்துட்டு நான் வந்து எனக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தேன்னா வாழை தான். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இந்த இந்த எண்டுக்கும் இந்த டேவுக்கும் அந்த டேவுக்கும் பிப்ரவரி அந்த 99 பிப்ரவரி 22 அந்த டேவுக்கும் இந்த டேவுக்கும் உள்ள லாங் டிஸ்டன்ஸையும், இதுக்கு இடையில நான் சந்தித்த மனிதர்களையும், அவர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு, வலி, பெயின், இது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது தெரில, ஒரு மாதிரி வாழ்ந்து முடித்த மாதிரி ஒரு அனுபவம் வந்துட்டு, இந்த கதை இந்த உண்மையை சொன்னதுனால நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அப்படியே ஒரு படம் தான் வாழ. இதுக்கப்புறம் என்ன படம் எடுத்தாலும் ஏதாவது என்னோட பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. என்னோடய பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன், பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் என்னோட என்ன சொல்கிறது, என்னோடய உச்சபட்ச கண்ணீர்னால் அது வாழை தான். இல்லை பெஸ்ட்டாக ஒரு படம் எடுக்க ட்ரை பண்ணுவேன், இல்லை உச்சபட்ச கண்ணீர் தான் வாழை தான் நான் பார்ப்பேன். இதுக்கு மேலே நான் எந்த படம் எடுத்தாலும் அழுக வராது, எனக்கு எந்த படம் எடுத்தாலும் எனக்கு ஃபீல் வராது. அந்த படத்தை எடுத்துட்டோம் அப்படிங்கிறது இதுக்கு திராணி கொடுத்த என்னோடய இயக்குநருக்கு எவ்வளோ நன்றி சொன்னால் பார்த்தாது. இப்போ என்னோடய கதையை, என்னோடய அழுகையை, என்னோட உழைப்பை, என்னோட என்ன சொல்றது பரிதவிப்பை, படம் பண்ணுவதற்கான சக்தி இருக்குல்ல, ஒரு டைரக்டருக்கு எல்லா கிராஃப்டும் பிடிபட்டுமா, எல்லா கிராஃப்ட் ஒரு டைரக்டருக்கு தன்னை பற்றியே உரிச்சு உரிச்சு காட்டுறது முடியுமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. நான் இனியை உரிச்சு உரிச்சு காட்டுறதுக்கான ஸ்பேஸை எனக்குள்ள வலிமையாக கொடுத்தது என்னோடய இயக்குனர், அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதை யோசிக்கவே முடியாது. ஏன்னா இதுதாண்டா ஆர்ட், இதுதாண்டா ஆர்ட், இதுதாண்டா ஆர்ட்ன்னு சொல்லி ஒவ்வொரு டைம் நான் அவட்ட அழுகும் போதெல்லாம், இதுதாண்டா ஆர்ட், இதுதாண்டா ஆர்ட், இதை பண்ணுறா, இதை பண்ணுறா, முதல்ல இதை பண்ணுறா, என்னடா பண்ணிட்டு இருக்க கேட்கும்போது, அப்போதான் என்னோடய கண்ணீர் எல்லாமே கலையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு, என்னோடய அழுகையிலேருந்து கலையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி அதெல்லாம் சேர்ந்து படமாக எடுத்துட்டோம். இந்த படம் என்ன எனக்கு என்ன சம்பாதிச்சு கொடுக்க போதெல்லாம் தாண்டி, திலீப் மாஸ்டர் சாரி விவேக் திலீப் மாஸ்டர் எடுத்து மேலே கூப்பிடுறேன். அந்த எமோஷனல் தான் இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா அது சாருக்கு இந்த படம் என்னோடய காணிக்கைன்னு சொல்லலாம். நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, என்னோடய ப்ரெசன்ட், என்னோடய டெடிக்கேஷன் இந்த படத்தை வந்து நான் இந்த படத்தை வந்து நான் ட்ரிபியூட் பண்ணுறது வந்து என்னோடய இயக்குநருக்கு தான் ட்ரிபியூட் பண்ணுறேன். ஏன்னா இந்த படத்துக்குள்ளே தப்பித்தல்னு ஒன்று இருக்குல்ல, இந்த படத்தில் நான் சென்று சேர்ந்த இடம் ஒன்று இருக்குல்ல,
அது ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு அவங்க இந்த ராம்சாக்கம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பொண்ணே இருந்துச்சு. ஏதாவது அவங்க கொடுக்கணும் அப்படின்னா இந்த படம் தான் அவருக்கு. இது அந்த படம் வந்து என்ன, இது வெற்றி படமாக தோல்வி படமானு தாண்டி நான் முழுக்க முழுக்க இது ராம் சார் கொடுக்கறதாகவே எடுக்கப்பட்ட படம் இதுதான் சார். அவர் நீ உருவாக்குறதுக்கான காரணமும் நான் உருவானதுக்கான காரணமும் இந்த படம் மட்டும்தான். அந்த அந்த நிலையில் இது ரொம்ப சந்தோஷமாக நான் உணர்றேன். அப்போ என்னோடய குடும்பம், என்னோடய குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் என்ன சொன்னாலும் இவன் என்ன சொல்கிறது, இதுக்கு இவன் நம்ம கதையே திருப்பி திருப்பி எடுக்கிறான் அப்படின்னு நமக்கு வருத்தம் இருக்குது. எங்கிட்டு போனாலும் நம்மளையே கொண்டு வச்சதானே கொண்டு படத்துக்குள்ள கொண்டு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு வருத்தம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு வருத்தம் இருக்குது. அது என்ன சொல்கிறது, ஒரு நாள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னோடய குடும்பம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சிக்கவே முடியாத நீ அழைக்கழிச்சு என் குடும்பம் இன்றைக்கி ரொம்ப நல்லா புரிஞ்சிக்குது. அப்படி என்னோடய மனைவியாக இருக்கட்டும், என்னோடய குடும்பமாகட்டும், எல்லாருமே வந்து நான் என்ன முடிவெடுத்து மூவ் ஆனாலும் அதை புரிந்து கொள்ள பக்குவம் அவங்களுக்கு இருக்குது. அந்த பக்குவத்தை கொடுத்த என்னோடய கலைக்கு ரொம்ப நன்றி. என்னோடய ஆர்ட் ஃபார்ம் தான் அவங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துருக்கு. இவன் எதை சொன்னாலும் அதுக்கு உண்மையை வைக்க அது மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னை விட்டுருதாங்க. அதனால் போயிடுறேன். தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காது, புரொடியூசர் ரொம்ப தாமதமாக கூப்பிட்றேன். ஏன்னா எல்லாருக்கும் புரொடியூசர் இல்லைன்னு சொல்லிட்டு திவ்யா அவர் நல்லா கூப்பிட்றேன், காஸ்டியூம் டிசைனர் நல்லா கூப்பிட்றேன். ஓகேவா, இதுதான் ரொம்ப எமோஷனான விஷயம். நாங்கள் ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டு வர வேண்டிய நீ இவங்க கூப்பிடவே இல்லையா, அவங்க அவனுக்கு கூப்பிடவே இல்லையே. அப்போ அவன் கோச்சிக்கோல நம்பி ஓகே தூங்கிட்டாளா, பிரியாணி சாப்பிடு. ஓகே ரொம்ப சந்தோஷம். ஐயோ அவன் அது அவங்க குமார்னா ஆர்ட் டைரக்டர் கபிலன் சுரேன் ஓகேங்களா, ஸ்டேஜுக்கு வாங்க. ரொம்ப நன்றி. எல்லாருமே நிச்சயமாக வந்து படம் ஆரம்பிக்கும் போது இது டைரக்டரோட கதை தான், டைரக்டரோட கதை தான் தெரிஞ்சு எல்லாருமே நான் என்ன திட்டினாலும் வாங்கிக்கிட்டு வேலை பார்த்தாங்க. அவங்க அத்தனை பேருக்குமே நன்றி. ஏன்னா நான் மற்ற படத்துலையாவது என்னை வந்து விளக்கம் கொடுப்பாங்க. இப்போ குமார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னா செல்வம் அந்த வகையாக செல்வம் அடிப்பாங்க. இந்த படத்தில் இவன் வேறு ஏன் கதை மானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேலை பார்த்து கொடுத்தாங்க. அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி. கடைசியாக ஃபைனலாக சொல்லும் அப்படின்னா, திலீப் மாஸ்டர் இந்த படம் எடுத்து முடிச்சுட்டு ஹாட் ஸ்டார் வந்து கேட்டாங்க, தியேட்டருக்கு பண்ண போய்ங்களா, ஓடிடி பண்ணலாமா, என்ன பண்ணலாம், யார் நீங்களே ரிலீஸ் பண்ணுறீங்களா, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ரஞ்சித்தன்கிட்ட கேட்டேன், தான்சார்கிட்ட கேட்டேன், எல்லாத்தையுமே கேட்டேன், என்ன பண்ணலான்னு கேட்டேன். டேய் இது பார்த்துக்கோ, முடிவு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்க, ஏன் முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு என் மனைவிட்ட கேட்டேன், நம்ம பேரில் தான் அது வரணும், சர்டிஃபிகேட் வந்து நம்ம பேரில் தான் வாங்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. நீ என்ன பண்ணியோ தெரியாது, நீ வீட்டை வைப்பியோ நாட்டை வைப்பியோ தெரியாது, சர்டிஃபிகேட் நம்ம பேரில் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் நீ டைம் கொடுங்க, சர்டிஃபிகேட் யார் பேரில் தான் வரணுமா, நபி ஸ்டுடியோஸ் தான் வரணுமா, அதனால் வந்து நான் இந்த படத்தை வாங்கிக்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். திருப்பி பிரதீப் சாரும் சரி, நரன் சாரும் சரி, கிருஷ்ணன் குட்டியும் சரி, எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணாங்க. சரி சார் நீங்கள் எப்போ சொல்லுங்க அப்போ ரிலீஸ் பண்ணலாம் சார்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருந்தோம். தனியாக பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு திலீப் மாஸ்டர் வந்தார். வாழை ஏரியாச்சான்னு கேட்டால் பார்த்தார், படம் பார்த்தோன்னே அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ வந்து வெளியே வந்தோடனே ஒரு மாதிரி எமோஷனலாகவே இருந்தார். என்னங்க பிளான் அப்படின்னு கேட்டார். தெரில நம்மளே ரிலீஸ் பண்ணணும், தேட்டருக்கு தான் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நான் கூட வரேன், நானே பண்ணுறேன் கூட வந்து நான் நம்ம கிட்ட சேர்ந்து பண்ணிடலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைய நாள்லேருந்து எதுவுமே கேட்காம என் கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு பயங்கர நம்பிக்கையாக இருந்துச்சு. நம்ம சினிமாவுக்குள்ளே நம்ம வந்து நம்ம பேர் எடுத்து இப்போ இவ்வளோ டேரக்டர்ஸ் வந்தாங்க, நிறைய பேர் கேட்டாங்க, ரஞ்சனம் கேட்டாரு, ஏய் எல்லாத்தையும் 28 அப்படின்னு சொல்லி கேட்டார். எல்லாருமே என்னோடய படைப்புக்காக வந்தவங்க அப்படிங்கிற பெருமை இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்குது. என்னோடய படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என் படங்கள் ஏதோ உண்மையை தென்பட்டுருக்கு, இந்த பையனுக்காக போய் பேசலாம், இந்த பையனுக்காக போய் இப்போ பார்த்தீங்கல்ல கர்ஜித்துட்டு போனார்ல மிஸ்கின் அப்படி பண்ணார்ல, அதுக்கான காரணம் ஒரே காரணம் தான், இவனுங்களுக்காக பேசலாம். அது வந்து எவ்வளோ நாள் தாங்கணும் முடிவு பண்ணுறது, நம்ம படைப்புகளின் வழியாக அவங்களை நம்ம டச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்த என்னுடைய சக இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ், நடிகர்கள், நக்கூட்டம் வந்த நடிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரியும் அவங்களோட வேலை நேரம் எவ்வளோன்னு தெரியும், அதெல்லாம் தாண்டி அவனுக்கு போவோம், அந்த படத்தை அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவனுக்காக அந்த டயத்தை செலவு பண்ணுவோம்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கான காரணம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எங்கள் டீம் பார்க்க யாராவது கிட்ட இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆர்ட் ஸ்டாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா அவங்க பிலீவ் பண்ண நாள்லேருந்து தொடங்கிச்சு. எல்லாருக்கும் மெயின் காரணம், எல்லாருமே என்னை ஒருத்தரை பிலீவ் பண்ணாங்க, எனக்காக வேலை பார்த்தாங்க, இன்றைக்கி வந்திருக்கவங்க எனக்காக வந்தாங்க. உங்கள் எல்லாரும் நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய படங்களை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பேன். இந்த அப்படி ஒரு படமாக வாழை இருக்கும் நிச்சயமாக. வாழை என்னை பற்றி புரிந்து கொள்வதற்கு
யாரா இவன் இதே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. என்னதான் பிரச்சனை இவனுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் எதுக்கு யோசிச்சுருக்கீங்க, நானே சொல்கிறேன் நான் யாருன்னு அப்படின்னு எடுத்த படம் தான் வாழை. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு வந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிற படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். இவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணும், இவன் பேசுகிற உண்மை நினச்சிக்கிட்டு திருப்பி திருப்பி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை பத்திய அளவுக்கு நன்றி. ஏன்னா நீங்கள் பகீரம்மன் முதல் படத்துக்கே நீங்கள் கொடுத்த ஆதரவுகள் அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பாதுகாக்கிற விதம் இருக்குல்ல. நிச்சயமாக சொன்னால் பத்திரிகை தான் நீ பாதுகாத்துக்கே சொல்லலாம், அவ்வளோ என் சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. அத்தனை பத்திரிகையாள நண்பர்களுக்கும் நன்றி. அப்போது என்னோட ஊர் மக்கள் அவன் அவ்வளோத்தை ஏற்றணும்னா மேடை பத்தாது. பெரும் கடும் என்ன சொல்கிறது, ரொம்ப நான் பகீர் பெருமாள்லேருந்து போட்டு அவன் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். பகீர் பெருமாள் நடிச்சிருக்காங்க, கர்னல் நடிச்சிருக்காங்க, மாமல்லன் நடிச்சிருக்காங்க. என்ன கூப்பிட்டாலும், என்ன கேரக்டர் கொடுத்தாலும், என்ன விஷயம் கொடுத்தாலும் ஓடினா ஓடுவாங்க, ஆடினா ஆடுவாங்க, பாடினா பாடுவாங்க, ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இல்லை அப்படின்னா நான் வந்து நிச்சயமாக வந்து என்னையால் வந்து என்னக்கான படத்தை எடுத்துக்க முடியாது. நான் வந்து புடிசெட்டை வந்து நான் இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது, பகீர் பெருமாள் ஷூட்டிங் அப்போ வந்து டிமான்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ படம் வந்து ட்ராப் ஆகிற மாதிரி போயிடுச்சு. அப்போ ரஞ்சித்தனை கேட்டார், டேய் இந்த மாதிரி சூழல் ஆகிடுச்சு, ஒன்றையால் கம்மியான டேஸில் இதை மேட்ச் பண்ணி எடுத்துட முடியுமான்னு கேட்டார். நான் நம்பி இனியும் நம்மளை என் ஊர் மக்களை தான் நம்பினேன், அவங்கள கூட்டிகிட்டு போனால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துடுறேன் அப்படின்னு அப்படி முடிவு பண்ணி தான் பகீர் பெருமாளை நான் வந்து எடுத்த அவன் வச்சு நம்பிக்கை காப்பாற்றினேன். அப்படி ஒரு அன்னைக்கே ஃபஸ்ட்டு படத்துல சினிமா முதல் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்த என் ஊர் மக்களுக்கு, புளியமுழங்கா மக்களுக்கும், சுற்றி இருக்கிற என்னோட வட்டார மக்களுக்கும், ஒட்டுமொத்த மண்ணின் மக்களுக்கும் இந்த நேரத்தை நன்றி சொல்கிறேன். அவங்களை எல்லாம் அவங்கள் வாழ்வை பிரதிபலிக்கக்கூடிய இந்த படமாக, அவங்களை பெருமைப்படுத்தக்கூடிய படமாக இந்த படம் இருக்கும். நிச்சயமாக இந்த உலகம் இந்த படத்தை கொண்டாடும் நம்புகிறேன். நன்றி.